ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேஷ்டேக் சமையல் மீன் குழம்பு வைக்க ஆரஞ்சு சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கறேன் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நாலு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அரை ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அரை மூடி தேங்காயிலேருந்து பால் எடுக்க போகிறோம் மீனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்

வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம மீனை போட்டு கலக்கும்போது மீன் வந்து உடையாம இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் சீக்கிரமா வேகிறதுக்காக நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வேகட்டும் மூடிய திறந்து பார்க்கலாம் தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்குது இப்பதான் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது வதக்கி விடுறதுக்காக தக்காளி நல்லா பழுத்ததா எடுத்துக்கலாம் அப்பதான் சீக்கிரமா தண்ணி விட்டு வதங்கி வரும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் தனியா தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து அடி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம்

இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் தனியா தெரியுது இந்த மாதிரி எண்ணெய் விடுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்ப கரைச்சி வச்சிருக்கிற புளியை இந்த பேஸ்ட்ல சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்புக்கெல்லாம் பழைய புளி தான் நல்லா இருக்கும் நல்லா இது கொதி வரணும் ரொம்ப திக்கா இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நான் கழுவி கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் புளி நல்லா கொதிச்சு கொதிச்சு பச்சை வாசனை போகணும் தான் நம்ம மீனை கொஞ்ச நேரம் நல்லா அடிப்பிடிக்காம கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி இந்த குழம்ப ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் சிம்ல நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துடலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு எடுத்து வச்சிருந்த மீனை இன்னொரு முறை நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு நான் இந்த குழம்புல சேர்த்து விட்டுடுறேன் எல்லா மீனையும் குழம்புல போட்டு ஸ்டவ்வை ஹைல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்ப மீன் பால் சேர்த்தாம அப்படியே வச்சு கூட புளி சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் கெடாது எல்லாம் தாளித்து செஞ்சு பாருங்க இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் எல்லா மீனையும் போட்டுட்டேன் இப்போ இருந்து இந்த மாதிரி ஒரு முறை எல்லாத்தையுமே திருப்பி விடலாம் அப்பதான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வேகும் ஸ்டவ்வை அஞ்சு நிமிஷம் ஹையில வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் இப்போ திருவி எடுத்து வச்சிருக்கிற பாலை இந்த குழம்புல ஊத்தி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க